வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாத திசைகளுடைய பலன்கள். திசைகளுடைய பலன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒரு ஒரு கிரகத்துடைய திசை இருக்கும். சிலருக்கு குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, ராகு மற்றும் கேது. இப்போ மாதந்தோறும் நம்ம ராசி பலன்களை பிஃபோராக ஒரு 15 டேஸ் பிஃபோராக அந்த ராசிக்குண்டான பலன்களை அந்த எக்ஸிக்யூஷன் பவர் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இந்த மந்த்துடைய எண்டில், அதாவது அடுத்த மாதத்துடைய துவக்கத்தில் திசை பலன் உங்களுக்கு வந்து சப்போஸ் செவ்வாய் திசை இருக்குது இல்லை ராகு திசை இருக்குது, அந்த திசை இந்த மாதம் எப்படி இருக்கும், கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது, சரி இந்த திசைக்கு ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா, கோச்சார கிரக நகர்வுகளை ராசியை வச்சு கணிக்கிற மாதிரி உங்களுடைய திசைக்குண்டான பலனை உங்கள் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் கணிக்கணும். நீங்கள் என்ன லக்னமில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு இந்த திசை யோகமா அவயோகமா மத்தியமமா அப்படிங்கிறத முதல்ல கணிச்சு அந்த திசைக்குண்டான கிரகத்துடைய நகர்வு என்ன, அந்த கிரகம் உங்கள் லக்னாதிபதியா இல்லை என்ன கிரகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கணிக்கணும். அப்போ தான் அதுக்கு பலன்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது அதோடைய ஏற்பாடு தான் இது. இந்த நிகழ்ச்சியை வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு உங்கள் லக்னமே இது வரைக்கும் தெரியல, என்ன லக்னமே தெரியாது, ராசி மட்டும் தெரியும், என் டேட் ஆஃப் பர்த் இது, என் டைம் ஆஃப் பர்த் நிறைய பேர் மெசேஜாக கொடுக்குறீங்க. lifehoroscope.in போயிட்டு முதல்ல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி முதல்ல பர்த் சார்ட்டை வச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் அக்யூரேட்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி இதுதான் என்னுடைய நட்சத்திரம், இதுதான் என்னுடைய ஜாதகம், இங்கே தான் என் கிரகம் இருக்குது, இதுதான் என் ஷட் பலம். ஷட் பலம்னா ஒரு கிரகத்துடைய முழு வலிமை எவ்வளோ, நீச்சம் அடைஞ்சிருக்கோம் முழு வலிமையடையும் மொத்தத்தில் ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர், அஷ்ட வர்க்கம் என்ன ஸ்கோர், என்ன தசா புத்தி எக்ஸாக்டாக நடக்குது, அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா அவயோகமா, என்ன நட்சத்திர சாரமில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிது முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு பயன்படுத்துங்க lifehoroscope.in. சனி திசை, சனி திசை வந்து நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு சனி திசை தான் நடந்துகிட்ருக்கு. 12 லக்னங்கள் இருக்குது. 12 லக்னங்களில் சனி திசை அப்படிங்கிறது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்னமில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு இப்போ சனி வந்து ஒரு ஃபேவரபிள் பிளானட், உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய கோள். பிறவி ஜாதகத்தில் இந்த சனி வலுவார்காரன் மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. பிறவி ஜாதகமில் பாவம் கெட்டு போகாமல் சார பலம் நல்லா இருந்து, சார பலம்னா நட்சத்திரத்தில் நல்ல நட்சத்திரமில் இருந்து, நல்ல கிரகத்துடைய கூட்டணியில் இருந்து, நல்ல கிரகங்களுடைய பார்வைகளில் இருந்து சனி வலுவாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த சனியுடைய இந்த நவம்பர் மாத பலன்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்களுக்கு உண்டான ஒரு முன் உதாரணமாக துவக்கமாக அமையக்கூடிய பலன்கள் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இன்னும் கூட சனி கேதுவோடு தான் இருக்குது, இருந்தாலும் இப்படி இருக்காங்க ரெண்டு பேரும். கேதுவும் சனியும் ஒரே டிகிரியில் ஒன்றா, அதாவது சனி வக்கரம் அடைஞ்சு கேது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் ஒரே டிகிரியில் ட்ராவல் பண்ண போய் இப்போ அந்த கேதுவும் சனியும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய வெவ்வேறு திசைகளை பார்க்கக்கூடிய அமைப்பில் இரு கிரகங்களும் இருக்குது. ஸோ நவம்பர் என்ன பலன் நடக்கும், இப்போ ரிஷப லக்னமாக இருக்கிறீங்க, 9க்கு தயார்படுத்தும் மிதுனம், 8ஆம் இடத்தை தயார்படுத்தும், அப்படி அந்த சனிக்கு ஃபேவரான லக்னங்களில் ஒரு நல்ல சூழலை உருவாக்குறதுக்கு சனி வலுவடைய ஆரம்பிச்சிடும், ஆக்சிலேட் பண்ணும், பிளான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி விட்டுடும். இது வந்து உங்களுக்கு இந்த 6 லக்னங்களுக்கு உண்டான சனியுடைய பலனாக அமையும். இதில் நவம்பரில் என்னென்னா சனியோட குரு இணைகிறார். இப்போ சனியோட குரு இணையும் பொழுது தனித்திருந்த சனி கேதுவோட தனியாக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சுபகிரகம் சேரும் பொழுது அது சனிக்கு பலம் அதிகம். இன்னொன்று, சனி இருக்கும் வீடு வந்து தனுசு, அதே இடத்துல அந்த வீட்டுக்கு அதிபனான குரு இணையும் பொழுது அந்த சனிக்கு சுபமான ஒரு பலன் உண்டு. எப்போவுமே நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு எப்போவுமே ஒரு பேட் வைப்ரேஷன் உள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு குட் வைப்ரேஷன் உள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருந்ததுன்னா இதை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இவங்க நினைக்கிற சிந்தனை, தவறான முடிவுகள், குழப்பங்கள்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும். சப்போஸ் தனியாக வரும் பேட் வைப்ரேஷனே தான் இருக்குன்னா அதை நம்மளால் வந்து பேர் பண்ணவே முடியாது. த சேம் வே இப்போ சனி தனுசில் கேதுவோடு இருந்த காலம் போய் கேதுவை விட்டு விலகி டிகிரி வைஸ் மட்டும் தான் விலகி இருக்குது, பட் ஒரே ராசி சக்கரத்தில் இருக்குது. குரு உள்ளே வந்த உடனே ஒரு குட் வைப்ரேஷன் ரிசீவ் பண்ணும்பொழுது இந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படியே மாறும். எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சாங்களோ, எதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு ரொம்ப மனசில் வருத்தம் இருந்ததோ, எதெல்லாம் பிரச்சனையாக போய் முடியுன்ற எண்ணங்கள் இருந்தோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறுற மாதிரியோ இல்லை பாசிட்டிவ் நடந்துருன்ற நம்பிக்கையை ஊட்டிவிடும். இதுதான் வந்து இந்த குருவுடைய என்ட்ரி.
அப்போ சனிதேசம் நடக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நான் சொன்ன இந்த ஆறு லக்னங்களில் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடியது. அவங்களுக்கு பர்த் சார்ட்லாம் சனி நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த நவம்பர் மாதம் அடுத்த திட்டத்துக்கு தயார்படுத்த ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ சப்போஸ் வேறு லக்னம் கடகம் சிம்மம், மெயினாக வந்து கடகம் சிம்மம்க்கு சனி வந்து ஃபேவரபிள் பிளானட் கிடையாது. பேசிக்காக ஒருவேளை நல்ல ஸ்தானத்தில் இருக்குன்னா நன்மையை செய்து, அப்படி இல்லாட்டியா இந்த மாதத்தில் இந்த கடகம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி என்ன தான் கேது விட்டு விலகி இருந்தாலும் குரு இணையறதுனால கெடுப்பலனை குறைக்கும். ஸோ கடகம் சிம்மத்துக்கு அடிப்படையில் சனி நல்ல பலன் செய்யலனாலும் கூட கெடுப்பலனை குறைக்கக்கூடிய பலன்கள் குருவோட என்ட்ரினால் நடக்குது. இது பாயிண்ட் நம்பர் டூ. மேஷம், விருச்சிகம், மீனம், அதே மாதிரி தனுசு, இந்த மாதிரியான லக்னங்களுக்கு இதில் தனுசை மட்டும் தனியாக வச்சுப்போம். இந்த மேஷம், விருச்சிகம் அண்டு மீனம் இதுக்கு பார்ப்போம். இப்போ சனி என்ன பண்ணுவார், இந்த லக்னங்களுக்கு என்ன பண்ணுவார்? பரவாயில்ல, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, கரியர் ரீதியாக ஒரு இடம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை ஸ்டெப் எடுக்க வைக்கும். அது சனி நவம்பரில் கொடுக்கும். ஸோ நவம்பர் மாதத்தில் இந்த பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணும். பர்டிகுலராக தனுசுக்கு ஜென்மத்திலேயே சனி இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் பகுதி குரு வர்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர், இந்த ஹெவி வெயிட்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி ப்ரெஷர், இதை வந்து ரெடியூஸ் பண்ணுமே தவிர முற்றிலுமாக அகற்றாது. ஸோ சனியுடைய திசை நடக்கிறவங்களுக்கு குறிப்பாக தனுசு லக்னமில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம், பட் குருவில் என்ட்ரி ஆகிறது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை குறைக்கும், ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த தசை பலனை பார்த்துக்கணும். ஒரு தசை பலன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கம்பேர் பண்ணி இந்த சனியுடைய இந்த அமைப்பு எப்படி இருக்குது, உங்கள் பிறவி ஜாதகத்தில் எப்படி இருக்குது. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி முதல்ல உங்கள் பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இந்த சனி இருக்காருன்றதை செக் பண்ணிக்கிட்டு இந்த கோச்சாரப்பெல்லாம் என்ன லக்னத்துக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு கணிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நமக்கு நன்மை நடக்குதா தீமை நடக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு திசைக்குண்டான அந்த மாதத்துடைய நகர்வுக்குண்டான பலன்கள். இப்போ உங்களுக்கு இந்த கிரகத்துடைய தசை தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல அந்த கிரகம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் ஜனனகால ஜாதகமுக்கு யோகமா இல்லை அவயோகமா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1-4-7-10 கேந்திரம், 1-5-9 கோணம், இந்த ஆதிபத்தியம் கொண்ட கிரகமா அதுதான் திசை நடத்துதான்னு கண்டுபிடிங்க. இல்லை 6-8-12 கூடிய கிரகம் திசை நடத்துதா அதையும் கண்டுபிடிங்க. பாவகிரகமா சுபகிரகமா அதை பொறுத்து தான் பலன்கள் வரும். மாதந்தோறும் என்ன தான் ஒரு கோல் நகர்ந்தாலும் அதுக்கான பலன்களில் வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமை இருந்ததுன்னா பாசிட்டிவ் நடக்கும், சுய ஜாதகத்தில் வலிமையை இழந்திருந்ததுன்னா நெகட்டிவ் நடக்கும். இதுக்குனா உங்களை முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், அதோடய ஷட்பலம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எவ்வளோ வலிமை பெற்றிருக்கு, எந்த கிரகம் திசை நடத்துன்னு கண்டுபிடிங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் இந்த ராசி பலனை நீங்கள் இந்த திசைக்குண்டான லக்ன பலனை புரிஞ்சிக்க முடியும். என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கேல்குலேஷன் இருக்கும். கேல்குலேஷனுக்காக தான் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து மாதந்தோறும் கோள்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சுக்கர திசை நடக்கலாம், இல்லை செவ்வாய் திசை நடக்கலாம், இல்லை சனி திசை, ஏதாவது ஒரு திசை நடந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகத்தை கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும் எந்த டிகிரியில் போகுது, என்ன ஸ்டாரில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். எந்த ராசிக்கு வந்து இல்லை எந்த லக்னத்துக்கு வந்து கெரியர் ரொம்ப நல்லாயிருக்கும், கெரியருடைய லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களுடைய லைஃப் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்லை பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சரி, ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல உங்கள் ஜாதகமில் சனிங்கிற கிரகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஃபேட் பிளானட், விதி கிரகம், உங்களுடைய கெரியர் பிளானட். பேசிக்காக சனி நல்லா இருக்குன்னா உங்களுடைய கெரியர்லையோ இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ உங்களுடைய பிஸ்னஸ்லையோ பெரிய சக்ஸஸ் வராது. சாட்டர் நல்லா இருந்ததுன்னா இல்லை ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு லார்ட் ஆஃப் 10, இப்போ உதாரணம் நீங்கள் மேஷ லக்னம் சனி தான் நல்லா இருக்கணும், ஏன்னா 10 கூடியவன் சனி. நீங்கள் உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் மறுபடியும் 10 கூடியவன் சனி.